திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறை திருவதிகை வீரட்டம் பண் திருவடி திருத்தாண்டகம் பதிகை எண் 6. இந்த பதிகத்தை திருவடி தாண்டகம்னு வச்சுருக்காரு. ஒவ்வொரு அடியாக சொல்லி பாடுறாரு. அதை பாடுறதுக்கு முன்னாடி இவருடைய சொந்த வரலாறை கொஞ்சோண்டு அப்படி திரும்பி பார்க்கலாம். எப்படின்னா இவரும் இவரோட தமக்கன் அதான் அக்கா ரெண்டு பேர் தான். அப்பா அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க. அப்பா அம்மா இருக்க சொல்லவே அக்காவை நிச்சயம் பண்ணவர் அவரும் போரில் இறந்துடுறார் ராஜா அரசர். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னால் இதுக்கு மேலே அவர் இறந்த பிறகு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க. அப்போ இவர் மருள் நீக்கியார்னு இவருக்கு பேர். அப்போ ஓடி போய் அக்கா காலை கட்டிக்கின்னு அழுகுறாரு. அழுத போது எனக்காக நீ இருக்கக்கூடாது அக்கா, அப்பாவும் போயிட்டாங்க அம்மாவும் போயிட்டாங்க நீயும் போயிட்டா எனக்கு யாருக்கா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னோடனே சரி தம்பிக்காக வாழ்வுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெள்ளையாடை பூண்டு வந்துடுறாங்க. அந்த சொந்த ஊரில் இல்லாமல் திருவதிகை வீரட்டத்துக்கு வந்து அந்த மாதான் உழவார பணியை முதல் முதல் தொடங்கினவங்க. கோவிலுக்கு பெருக்கி கோலம் போடுறது எல்லா பணியும் அங்கே என்ன பணியெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்வாங்க. விளக்கிடுறது எல்லாம் பண்ணுவாங்க. இதை மாதிரி செஞ்சிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், சமணர்களோட போயிடுறாரு. போய் ஒரு 40-50 ஆண்டு காலம் ஆகிடுது. அதுக்கப்புறம் தினம் இந்த அம்மா விளக்கு போடும்போதெல்லாம் என் தம்பி வரணும், சைவத்தை தழைக்க வைக்கணும், வரணும் வரணும்னு நினச்சிக்கினே இருந்தாங்க. அவனுக்கு ஏதாவது தீராத நோயை கொடுங்க, அப்போ தான் அவன் வருவான் அப்படின்ட்டு சொன்னவுடனே ஒரு வயிறு வலி உண்டாயிடுது. அப்போ சமணர்கள் எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க, தீரலை. இதுமே பட்டு நம்ம பிழைக்க மாட்டோம், நம்மளுடைய உடன்பிறப்பான அக்காவை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு கடைசி முறையாக நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்த உடனே முதல் முதல் அவருக்கு அவங்க தான் குருவாயிடுறாங்க. வந்த உடனே அவங்க பார்த்து அவரை கண்ணால் பார்க்குறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் திருநீரை எடுத்து நெத்தியில் இடுறாங்க. அதுக்கப்புறம் போய் சிவபெருமானை பார்த்து நீ பாடு அப்படின்றாங்க. இதனால் அவருக்கு நயன தீட்சியும் பரிச தீட்சியும் திருநீர் தீட்சியும் எல்லாம் கிடைக்குது. அவங்க தான் குருவாக இருந்து எல்லாமான வழி நடத்துகிறாங்க. இவ்வளோ காலம் தொண்டு செஞ்சவங்க இல்லையா, திருநீர் இட்ட உடனே அவருக்கு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. உள்ளே போய் பாடினவுடனே இவரோட பாடலை கேட்டு குற்றாயினவாருன்னு பாடினவுடனே பாடலை கேட்டு ஆசிரியா சிவபெருமான் குரல் கொடுக்குறாரு. அவரோட குரல் இனிமேல் நாவுக்கே அரசன், நீ தான் திருநாவுக்கு அரசன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்னவுடனே அதுக்கப்புறம் தான் அவர் திருநாவுக்கு அரசராகி பல பதிகங்களை அக்காவுடைய வழிமுறையோடு அந்த உழவார பணியும் செய்து நம்மளுக்கு பொக்கிஷமாக கிடைச்சார். அந்த நன்றியை அந்த அம்மா திலகவதியாருக்கு தான் நம்ம தெரிவிக்கணும். இது போல் ஒரு அருமையான நமக்கு அடியாரை கொடுத்தாரு, நம்மளுக்கான பொக்கிஷங்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அவங்களுக்கு நன்றி சொல்ல வேணுமா. திலகவதியாருக்கு கோடான கோடி நன்றிகள். இப்போ நாம் இவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் எப்பயுமே சொல்வார், நான் சமணத்தில் போனதுனால என்னுடைய உடம்பு சுத்தமாகலை, மனசு சுத்தமாகலை, நீங்கள் சோளம் போகிறீங்க நந்தி போகிறீங்க, என் தலையில் நீங்கள் காலை அடியே உங்களோட திருவடியை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவார். அந்த மாதிரி வேண்டி எல்லாத்தையும் பெற்றவர். அந்த திருவடியை எப்படி வர்ணிக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அடியும் எத்தனை அடி பாருங்கள். நாங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு, இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. திருச்சிற்றம்பலம் அரவு அணையான் சிந்தித்து அறற்றுமடி அருமறையான் சென்னிக்கு அணியமடி சரவணத்தான் கை தொழுது சாருமடி சார்ந்தார்கெல்லாம் சரணமடி பரவுவார் பாவம் பறைக்குமடி பதினெண்கணங்களும் பாடும் அடி திரை விரவு
தென் கெடில நாடன் அடி வீரட்டானத்து என் செல்வனடி கொடுவின யார் என்றும் குறுக அடி குறைந்து அடைந்தார் ஆழாமை காக்குமடி படுமுழவம் பாணி பயிற்றும் அடி பதைத்து எழுந்தவெங் கூற்றை பாய்ந்த அடி கடுமுரண் ஏறு ஊர்ந்தான் கழல் சேவடி கடல் வையம் காப்பான் கருதுமடி நெடுமதியம் கண்ணீ அணிந்தானடி நிறை கெடிலா வீராட்டம் நீங்க அடி வயது எழுவார் காமன் பொய் போக அடி வஞ்சவலைப்பாடு ஒன்றிலாடி கை தொழுது நாம் ஏத்தி காணுமடி கணக்கு வழக்கை கடந்த அடி நெய் தொழுது நாம் ஏத்தி ஆட்டுமடி நீள் விசும்பை ஊடு அறுத்து நின்ற அடி தெய்வ புனல் கெடிலா நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வனடி அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏக்குமடி அழகு எழுதல் ஆக அருள் சேவடி சுரும்பித்த வண்டு இனங்கள் சூழ்ந்த அடி சோமனையும் காலனையும் காய்ந்த அடி பெரும்பித்தர் கூடி பிதற்றுமடி பிழைத்தார் பிழைப்பு அறிய வல்ல அடி திருந்து நீர்த்தென் கெடிலா நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வனடி ஒரு காலத்து ஒன்று ஆகி நின்ற அடி ஊழிதோறு ஊழி உயர்ந்த அடி ஒரு கழலும் பல் சிலம்பும் ஆர்க்குமடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி இரு நிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்துமடி இன்புற்றார் இட்ட பூ ஏறுமடி திரு அதிகை தென் கெடில நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வனடி திருமகக்கு செந்தாமரையாமடி சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்குமடி பொருளவர்க்கு பொன் உரையாய் நின்றடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி உரு இரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வா அடி உரு என்று உணரப்படாத அடி திரு அதிகை தென் கெடில நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வனடி உரைமாலையெல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாத அடி வரைமாதை வாடாமை வைக்குமடி வானவர்கள் தாம்
வணங்கி வாழ்த்துமடி அரை மாத்திரையில் அடங்குமடி அகலம் அழகிப்பார் இல்லாடி கரை மாங்கலி கெடில நாடனடி கமல் வீரட்டானத்து கபாலி அடி நறுமலராய் நாரும் மலர்ச்சேவடி நடுவாய் உலகம் நாடாய அடி செறி கதிரும் திங்களுமாய் நின்ற அடி தீத்திரலாய் உள்ளே திகழ்ந்த அடி மதி மறுமதியை மாசு கழுவுமடி மந்திரமும் தந்திரமும் ஆய அடி செறி கெடில நாடர் பெருமான் அடி திருவீரட்டானத்து எம் செல்வனடி அணியனவும் சேயனவும் அல்லா அடி அடியார்கட்கு ஆர் அமுதமாய அடி பணிபவர்க்கு வாங்காக வல்ல அடி புற்பற்று அற்றார் பற்றும் பவல அடி மணியடி பொன்னடி மாண்பாமடி மருந்தாய் பிணி தீர்க்க வல்லடி தனிப்பாடு தன் கெடில நாடனடி தகை சார் வீரட்ட தலைவனடி அம் தாமரை போது அலர்ந்த அடி அரக்கனையும் ஆற்றல் அழித்த அடி முந்து ஆகி முன்னே முளைத்த அடி முழங்கு அழலாய் நீண்டயம் மூர்த்தியடி பந்து ஆடு மெல்விரலால் பாகனடி பவல தடவரையே போல்வான் அடி வெந்தார் சுடலை நீரும் ஆடும் அடி வெந்தார் சுடலை நீரு ஆடும் அடி வீரட்டம் காதல் விமலனடி வீரட்டம் காதல் விமலனடி திருச்சிற்றம்பலம் சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி. எப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கஷ்டமான பதிகள்லாம் யாரும் பாடியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய 10 பதிகம் 8 வரிசை. இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த பாக்கியம், இதை கேட்கறது உங்களுக்கு புண்ணியம். நாம் இதை போடுறது பெருசு இல்லை, இது உங்களை வந்து சேர்றது தான் பெருசு. இதை கேட்டு நீங்கள் எல்லா இன்பத்தையும் அடையணும்னு இறைவனுடைய திருவடியை தான் நினைக்கணும். வேறு மேலே மூஞ்ச பாரு கையை பாருங்கலாம் சொல்ல, திருவடி தான் எல்லாருக்கும் உயர்ந்த பதவியை கொடுக்கறது இறைவனுடைய திருவடி தான். சிவபெருமானுடைய திருவடியை காண்றதுக்காக எவ்வளோ பேர் எப்படியோ பண்ணாங்க. திருநாவுக்கரசர் நமக்கு எளிமையாக காட்டியிருக்காரு, பாருங்கள் கேளுங்கள். ஓம் நமச்சிவாய. நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.